வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். நாள், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம் இதெல்லாம் சிறப்பாக இருந்து பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தால் சரி, ஆங்கில தேதி 4, 5, 7, 8 வரக்கூடிய வரிசைகள் வரக்கூடிய தேதிகளிலோ தேதி, மாதம், வருடம் கூட்டி பார்த்தா 4, 5, 7, 8 வரக்கூடிய எண்களிலோ தயவுசெய்து திருமணம் செய்யாதீங்க. அப்படி திருமணம் செஞ்சீங்கன்னா மனமொத்த தம்பதியராக திருப்திகரமான வாழ்க்கையை வாழவே முடியாது. உதாரணமாக 4, 13, 22, 31 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடம் கூட்டி பார்த்து 4, 13, 22, 31 நம்பர்களிலோ திருமணம் செய்யும் பொழுது ராகுவுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் ஜாஸ்தி விழுகிறனால பொருளாதார பின்னடைவு, அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குழந்தை பாக்கியம் தடைபடுறது, இது மாதிரி விஷயத்தினால கணவன் மனைவி திருப்திகரமாக வாழ முடியாது. அதே மாதிரி புதனுடைய ஆதிக்க சக்தி ஜாஸ்தி இருக்கக்கூடிய என்னான்னு 5, 14, 23 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்து 5, 14, 23, 32, 41 என்ன நம்பர் இருந்தாலும் சரி, 5 நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஆண் பெண் 2 மூலக்கூறுகளும் பிரிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு இருக்கிறதுனால அந்த தேதியில் கல்யாணம் பண்ணிங்கன்னா மனமுறிவு, மரணம், விவாகரத்து, குழந்தையின்மை இது மாதிரி விஷயத்தினால நிறையா தம்பதிகள் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஆங்கில தேதி 7, 16, 25 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்து 7, 16, 25, 34 இது மாதிரி வரக்கூடிய எண்களிலோ நீங்கள் திருமணம் முடிச்சிங்கன்னா கேது நியூட்ரல் மின்சக்தி இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால உயிரணுக்கள் நீர்த்து போய் குழந்தை பாக்கி தாமதமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் கேது நியூட்ரல் மின்சக்தி கிரகமாக இருக்கிறதுனால ஆண் பெண் உறவுகளை பொறுத்தவரைக்கும் தாம்பத்திய உறவு திருப்திகரமாக இருக்காது. அதே போல் 8, 17, 26 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடம் கூட்டி பார்த்து 8, 17, 26 வரக்கூடிய எண்களிலோ நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது சனியுடைய ஆதிக்க சக்தி ஜாஸ்தி இருக்கக்கூடிய எண்களாக இருக்கிறதுனால கருத்து முரண்பாடு, தேவையில்லாத வாக்குவாதம், அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, கணவன் மனைவி பிரியறது, விபத்து ஏற்படுறது இதெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில தேதி 4, 5, 7, 8 வரக்கூடிய தேதிகளிலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்து 4, 5, 7, 8 வரக்கூடிய எண்களிலோ திருமணம் செய்யாதீங்க. அப்படி திருமணம் செஞ்சீங்கன்னா நிலையான, நிம்மதியான தாம்பத்திய சுகத்தை முழுமையாக அனுபவித்து வாழ முடியாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினை கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய வைபவமான திருமணத்தை எந்த தேதிகளை வச்சிங்கன்னா கணவன் மனைவி குதூகலமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு பார்த்துடலாங்க. சுக்கரம் தான் உலகத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால சுக்கரனுடைய 6. அப்போ 6, 15, 24 தேதிகளில் தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்தோம் 6, 15, 24 வரக்கூடிய எண்களில் நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது மனமொத்த தம்பதியராக திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வீங்க. அதற்கடுத்தபடியாக 3 எண் குருவுடைய ஆதிக்கம். அப்போ 3, 12, 21, 30 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்து 3, 12, 21, 30, 39 வரக்கூடிய எண்களிலோ நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது குருவுடைய ஆதிக்க சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறனால கணவன் மனைவி ஒற்றுமையான, நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து புத்திர பாக்கியத்தோட சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. அதற்கடுத்தபடியாக சூரியனுடைய மின்காந்த அதிர்வுகள் ஜாஸ்தி விழக்கூடிய நாட்களான 1, 10, 19, 28 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்தாலும் 1, 10, 19, 28, 37 இது மாதிரி வரக்கூடிய எண்களிலோ நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது ஆளுமை இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை துணை அமைந்து திருப்திகரமான வாழ்க்கை வாழ்வீங்க. அதற்கடுத்தபடியாக சந்திரனுடைய மின்காந்த அதிர்வலைகள் ஜாஸ்தி விழக்கூடிய நாட்களான 2, 11, 20 தேதிகளிலோ 29 விட்டுருங்க. ஏன்னா 2 சந்திரன், 9 செவ்வாய், எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால 29 விட்டுருங்க. ஒரு நீர்கிரகம் நெருப்பு கிரகம் இணையக்கூடாது. அதனால் 2, 11, 20 தேதிகளிலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்து 2, 11, 20 வந்தாலும் தாராளமாக திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். கடைசியாக 9, 18, 27 தேதிகளில் 18 நம்பர் விட்டுருங்க. ஏன்னா 1 சூரியன், 8 சனி, 2 பகை கிரகமாக இருக்கிறதுனால 18 போர்க்களம்னு சொல்லுவோம். ஐயப்பன் 18 வயசில் ஜோதியானார், மகாபாரத யுத்தம் 18 நடந்துச்சு, ஸ்ரீலங்கா நம்பர் 18, காஷ்மீர் நம்பர் 18, குஜராத் நம்பர் 18, ஜீசஸ்ன்னு போட்டு 18 வரும். இதெல்லாம் போர்க்களமான எண்ணாக இருக்கிறனால
பதினெட்டாம் தேதி திருமணம் செய்யாதீங்க. தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தாலும் பதினெட்டு வரக்கூடாது. ஒன்றுனா சூரியன், எட்டுனா சனி. அப்போ ஒன்று எட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு, கூட்டி பார்க்கக்கூடாது, சேர்த்து பார்க்கணும். அப்போ பதினெட்டு போர்க்களமான என்ன இருக்கிறதுனால தான் ஆடி பதினெட்டை போர்க்களம்னு சொல்கிறோம். பதினெட்டு வயசில் ஐயப்பன் ஜோதியானார், அதனால தான் மகர ஜோதிக்கு போயிட்டுருக்கோம். பதினெட்டு படிக்கட்டு ஏறி அப்போ பதினெட்டுங்கிறது போர்க்களமான என்ன இருக்கிறதுனால அந்த தேதியில் திருமணம் செய்யக்கூடாது. அப்போ ஒன்பதாம் தேதி திருமணம் செய்யலாம், இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் செய்யலாம். தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து ஒன்பது இருபத்தேழு முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எண்கள் வந்துச்சுன்னா மனமொத்த தம்பதியராக நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோட குதூகலமான வாழ்க்கையை கணவன் மனைவி திருப்தியாக வாழ்வீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாங்க. வணக்கங்க.